ஒரு சரணம் எனது எல்லா பிள்ளைகளும் மற்றும் உலக மக்களும் எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் நூறாண்டு காலம் வாழணும்னு இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான ஒன்று என்ன? வெற்றி. வெற்றி வெற்றி வெற்றி, அதாவது நம்ம எடுத்த காரியத்தை சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு ஏன்னா நியதி வேற இல்லையா? அப்புறம் தானே வாழ்க்கை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஹர்டல்ஸ் இருக்கும், தடங்கல்கள் இருக்கும். தடங்கலை தடைப்படணும். தடைப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? அப்போ நம்ம தடங்கல்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கு சில அந்த காலத்து மெத்தடுகள். இப்போ நான் நிறைய விஷயம் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து எஜிப்சியன் இதில் வச்சுருக்கேன், முத்திரைகள் இருக்குது, நிறைய நம்பர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜோதிடர்கள் வந்ததுக்கு இது பண்ணி அவங்க சொன்னதை உங்களுக்கு நான் இப்போ ஒன்று கொடுக்குறேன். புரிஞ்சிச்சா? ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது என்ன பாருங்க. முதல்ல வந்து ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க, அது விளக்கணி தருவங்க முன்னாள் முன்பகத்தில். அது ஆண் வித்தலையாகவும் இருக்கலாம், பெண் வித்தலையாகவும் இருக்கலாம். எதாவது எடுத்துட்டு இப்போ இப்படியும் மாற்றி பண்ணலாம். ஒரு பெண்ணுக்கு வேலை கிடைக்கணும்னா அதை பண்ணலாம், ஆண் கிடைக்குமோ அது பண்ணலாம். என்ன வேணுமோ அது வந்து அந்த வெத்தலையில் வந்து நீங்கள் எழுதலாம், இங்கிட்டே எழுதிடலாம். எனக்கு இது வேணும் அப்படி எழுதிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணணும், நம்ம எண்ணெயை தடவணும், விளக்கெண்ணெய் தடவி அதை வந்து என்ன பண்ணணும், உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி புரிஞ்சிச்சா? அது அப்படி ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபீட் பண்ணணும். அந்த வெத்தலைக்கு ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நல்ல அகல் விளக்கு எடுத்து அதில் விளக்கை ஏற்றி அது மேலே அந்த இலைய காட்டணும், வெத்தலையை காட்டணும். காட்ட காட்டுறது கருப்பாயிரும். நீங்கள் ஏற்கனவே நிறைய அவங்க பண்ணி காட்டியிருக்கேன். அந்த இதை எடுத்துக்கிட்டு பத்திரமா வச்சிருந்து அதை நீங்க போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர் திறகமிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா கிடைக்கும் கண்ணுங்களா? அது ஒண்ணுமே இல்லை. அடுத்தது தேய்பிறை அஷ்டமி எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்றது தான். ஆனாலும் அதோட சின்ன வித்தியாசம்னா நாடாட்டம் ஆடல அவர் என்ன சொல்றாருன்னா, பைரவருக்கு போயிட்டு கால பைரவருக்கு நீங்க நாடாட்டம் ஆறுக்குள்ள அவருக்கு வாழைப்பழம் தேனு தயிரெண்ணெய் நைவேத்தியம் அதெல்லாம் வச்சுட்டு அவருக்கு என்ன பண்ணும், வேப்பெண்ணெய் விளக்கு போட சொல்கிறாங்க. அது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு, அதனால் உங்களுக்கு சொல்கிறான்னு நினைக்கிறேன். வேப்பெண்ணையை ஊற்றி அந்த விளக்கு கொண்டு காலபைரவருக்கு போடுங்க. அதனால என்ன பண்ணும், எதிர்கால வர ஆபத்துக்கள், தேவையில்லாத தடைகள் இல்லையா, மற்றவங்க உங்களை பார்த்து ஏற்படுகிற பொறாமைகள் அதெல்லாம் சரியாகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் திங்கட்கிழமை வரும் அமாவாசை, பூச நட்சத்திரத்துக்கு உரிய மரமானது அரச மரம். அந்த அரச மரத்தை போய் ஒன்பது தடவை சுத்தணும். அரச மரத்தை போனீங்களே அது பூச நட்சத்திரத்துக்குரியதுன்னு மறந்துடக்கூடாது. அந்த நட்சத்திரத்துக்காரங்க அந்த மரத்தை சுத்தினாலும் நல்லது கிடைக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ எனக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த காலகட்டங்கள் நமக்கு, இந்த காலகட்டங்கள் எப்போ இப்போ வந்து வந்து குரு பயிற்சி வரும். அப்போ இந்த குரு பயிற்சி வரவங்களுக்கு எனக்கு மேஷராசிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூச நட்சத்திரம் லாப நட்சத்திரம். அப்போ நாம என்ன பண்ணோம், அரச இலையவும் அரச மரத்தையும் ரொம்ப யூஸ் பண்ணணும். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு உரியது இல்லையா, அப்படி யூஸ் பண்றப்ப எனக்கு நல்லா கிடைக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுக்குறேன். சரிதானா? இப்ப பூச நட்சத்திரத்துக்குரிய இந்த அரச மரத்துல இதே மாதிரியே செய்யலாம். நெய்யை தழுவி போட்டு இருக்கிற தேவையான நான் கேட்டேன்னா எனக்கு கிடைக்கும். நீங்க என்ன பண்றீங்க, இதை வந்து பனி நட்சத்திரக்காரங்க மேஷ ராசிக்காரர்களுக்கு இதை பண்ணிக்கலாம். ஆனா இப்ப நான் சொல்றது ஒண்ணுமே இல்லை, அரச மரத்தை காலையில போயிட்டு ஒவ்வொரு தடவை சுத்திருங்க. சாயந்தரம் சுத்தக்கூடாது அரச மரத்தை. சுத்திட்டு என்ன, அந்த மரத்தை சுற்றி கொஞ்சம் பச்சரிசியை கொண்டு அப்படி தூவி விட்டுருங்க. தூவி விட்டிங்கன்னா போதும், நினைச்சது நடக்கும். இது எல்லாரும் பண்ணுங்க, ரொம்ப அற்புதமான விஷயம் கண்ணுங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம் என்னன்னா அந்த அரச மரத்தை சுற்றிட்டு ஒன்பது வருஷம் சுற்றிட்டு அதுக்கு வந்து வந்து பச்சரிசியை போடுறது சூப்பர் ஐட்டம். இப்போ உங்களுக்கு கட்டம் போட்டுருப்பாங்க, ஒரு ஒன்பது கட்டம் இருக்குது. அது அரசு வேலையில் சோ பர்டிகுலராக போட்ட கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னவங்க 39, 34, 41, அப்புறம் 40, 28, 36, 43, 23, 28, இப்படி ஒரு கட்டம் இருக்கு. இந்த கட்டத்தை நீங்க எதிரமாக வரைஞ்சிக்கலாம். ஒரு காப்பாற்றல கூட நீங்க அதை வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்படி முடியாதவங்க சாதாரண பேப்பர் எடுத்து ரெட்டிங்ல வரைஞ்சி வச்சுக்கோங்க, உள்ள இருக்க லெட்டரை வந்து கிரீன்ல வரைஞ்சிக்கோங்க. சாதாரண இதை செப்பு தட்டில் வரீங்க, இதை வந்து பூஜை அறையில வச்சிடணும். வச்சுட்டு கிழக்க பார்த்து வச்சுட்டு நீங்க வந்து அதை வேண்டிக்கிறீங்க. இதை வச்சாலே உங்களுக்கு கிடைக்கும் அர்த்தம். ஏன்னா அரசு வேலைக்குன்னே இது வந்து இது ஒரு என்றம். அப்ப நீங்க ஒரு மந்திரம் சொல்லலாம், அதாவது ஓம் தாரே தூ தாரே சர்வ சுத்த சித்தி சித்தி குரு சுவாகா. இது வந்து ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அப்ப சொல்றப்ப உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும், கேட்கலாம் கிடைக்கும். அப்புறம் வெட்னஸ்டே மத்தியானம் 12 to 12 இல்லை, இது கொஞ்சம் கேட்க வேடிக்கையாக இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் தென்னை வளர்ப்பாக வச்சுருப்பீங்க, அதை க்ளீன் பண்ணுங்க. என்னங்கடா இது, நம்ம இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு இருக்கும். அதில் அவ்வளோ விஷயம் இருக்குதான்ப்பா,
இந்த தென்னவாக்குவாரை கிளீன் பண்ணுறதை சொல்கிறாங்க. என்ன விளக்கமாக இருக்கல கண்ணுங்களா, அதை போய் தண்ணியை போட்டு நல்லா அலசி கிளீன் பண்ணி வச்சுக்கிங்கன்னா அது வந்து சனியுடைய ஆயுதமாக விளக்கமாக வந்து அவ்வளோ அருமையாக வந்து சனி பிரச்சனைகள்லாம் தீருமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, விளக்கமாக என்ன கட்டாயமாக புதன்கிழமை 12 to 12:30 தான் இதை செய்யணும். அப்போ செஞ்சால் தான் அது பலன். சும்மா விளக்கமாக சும்மா பண்ணால் அதான் பலன் கிடையாது. அதை பண்ணி பாருங்கள். என்ன அதுக்கப்புறம் குட்லக் வேணும்னா அதை பண்ணுங்க. அது குட்லக் வரத்துக்குன்னே அப்படி ஒரு விஷயமா விளக்கமாக கழுவுறது கொஞ்சம் சகங்களா. இதெல்லாம் பண்ணி பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன். இனிமேல் வந்து பெருசாக போடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட்டாக என்ன வேணுமோ அதை சொல்கிறேன். அது என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எல்லாமே செய்யாதீங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே தான் வச்சு. ஓகே, ஐ லவ் யூ ஆல். மை லவ் சில்ட்ரன். கண்டிப்பா பாய். குருச்சரணம் எல்லோருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படக்கூடிய அரிய கலை ரேக்கி. நம்ம அம்மா டாக்டர் மீனாட்சியே எம்பிபிஎஸ் டிஜிஓ அவங்க தன்னுடைய 72 வயதிலும் கடந்த 26 வருஷமாக தொடர்ந்து லட்சக்கணக்கான ரேக்கி தீட்சையை கொடுத்துருக்குறாங்க. இப்போது ஆன்லைன்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தீட்சை கொடுத்து ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க. பாதுகாப்பிற்கு, பண வரவிற்கு, வலி நோய்களை சரி செய்ய, குடும்ப ஒற்றுமைக்கு ரேக்கியை பயன்படுத்தலாம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம்.